வித்தியாசமா சொன்னதான் அவங்க எல்லா விதத்தும் நல்ல எங்க பாருங்க. நாளை என்பது போய்
தடுக்கிறதுலாம் நிச்சயம், அந்த காத்து போச்சுடா பலூன் ஓட்ட போட மாதிரி தான், காத்து அடைஞ்ச பையடா காத்து போச்சுடா மெய்யடா சீன் சுடரியா பட்டாசு கொளுத்துன மாதிரி ஆயிருக்கும். அதை அவர் தொட்டா தீட்டுன்னு சொன்னதுனால பாப்பாத்தி வல்லாத்தி கொசத்தி மரத்தி சாணத்தி தொட்டா பிரம்மஞ்சி தோசம் சொன்னால அவன் என்ன பண்ணான், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஹல்லோலியா 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 இதை கூட சேர்த்துக்கிறது பரமத்தில் அவரே அது இது நம்ம சொல்றாங்க. அது மாதிரி அவங்க வந்து சொல்றதுனால தான் சாமி இல்லை ஒரே இடத்துல இருந்தா அந்த எல்லாமே பாருங்க, அந்த காசியில பாருங்க நம்ம சிவலிங்கத்தை அவங்க இது பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் சித்தர்கள் வாழும் பூமியில அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற நமக்கு இல்லை, நமக்கு நன்றி இருக்கு. யாரோ சித்த சமாஜியை கொண்டு இருக்காங்க ஆட்டோர்கள் மாதிரி வச்சு அது ஒன்றும் அடிக்கடியெல்லாம் கிடையாது, மாவாட்ட கால குப்பரை போட்டு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு இறைவன் அவ்வளோ பவர் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம சிவலிங்கத்தை அவங்க வந்து வச்சு கும்பிட்றாங்க, மேலே உள்ள வா மல்லிகை போட்டு பச்சை தண்ணி போட்டு கட்டுறாங்க. ஏன் பச்சை கட்டணம் தெரியுமா, அது இல்லைன்னா வெட்டு குத்து குலை வந்துகிட்டே இருக்குன்றதுக்காக, காளி ஆதியிலிருந்து ஆதிசங்கர் காலத்துலேருந்து குலை கொள்ளை நடந்ததுனால அவங்க காளி போராட்டத்திலே ஜெயிச்சுக்கிட்டாங்க. இன்று வரைக்கும் முருகப்பெருமானும் பச்சை கட்ட சொன்னது பச்சைமையில் வாகனனாய் சிவ பாலஸ்வரன், பெருமாள் யார் பச்சை, மதுரையில் கல்லன கண்ணை கட்டி எடுப்பாங்க பச்சைப்பட்டு எடுத்தால் நல்லா விளையும், அது ஒரு ஐதீக மையம். இது நான் கண்டறிஞ்சு உண்மை, இதனால தான் நாங்கள் போற இடத்துல என்ன சொல்லுவோம், சிரிச்ச மூத்தோட அன்பே சிவம் அன்புள்ள இடத்துல இறைவன் இருக்க மாட்டாங்க, ஓங்கார சத்தம் கேட்டு வேற சத்தமே கேட்கக்கூடாது, டம்மு டிம்முன்னு சொன்னால் ஓடி போயிடும். இப்போ இது வந்து உங்களுக்கு எப்பயுமே இந்த வைப்ரேஷன் இருக்கணும், காற்று போயிடுச்சுன்னா பலூன் மூச்சு போச்சு அதான் சொல்றாரு. இந்த பாருங்க, மிதியா மிதியா இப்படி சொன்னால் மிதியன் வெறுமையாட்ட மிருகினி விழுகினால்தான் பெறுவர், வீடு என்பது வீடு அல்ல மனைவிதான் வீடு, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, இல்லறம் அல்லது நல்லறம், தாயின் பாலை குடித்தவன் தாயோட புத்தி வரும், பசுவின் பாலை குடித்தோட பசுவோட புத்தி வரும், எருமையின் பாலை குடித்தவன் எருமை புத்தி வரும், பாக்கெட் பால் சாப்பிட்டா பாக்கெட் புத்தி, பாஸ்ட் குடி சாப்பிட்டா பாஸ்டா போயிருக்காங்க, கடை தேங்காய் எடுத்து வலி பிள்ளையார் கொடுத்தா யாரும் லாபம், காசு கொடுக்காம வாங்கிட்டா முடியுமா, வைத்தியம் ஃப்ரீயா பண்ண முடியுமா, பண்ண முடியாது தான் அன்னைக்கு என்ன வைத்தியன்னு கொடுக்குற காசை வாணியத்து கொடு, அந்த என்ன வாணியை தெட்டி சொல்றாள் அந்த செக்கக்காரனு கொடுத்தேன்னா உன் நோய் தீர்ந்துடும், ஒண்ணுமே இல்லை சிரசு தொப்புள்ள என்ன வை, கால் பாதத்தில் வை, நெகக்கண்ணில் சுண்ணாம்பு போய் நீர் கழிப்பு வரும்னு அன்றைக்கி சொன்னால் யாருமே கேட்கறது இல்லை. என்னைக்கு வெளிநாட்டில் வந்து இதெல்லாம் வந்து விரலெல்லாம் ஒட்டி நெகமெல்லாம் ஒட்டி முஜண்டி ஒட்டி எல்லாம் கேன்சர் கொக்கோ கொலாட்டோரினா கேட்டால் எல்லாம் கொண்டு நோய் வந்து செத்து சுண்ணாமல் சில்லி சிக்கன் ஒன்று கண்டுபிடிச்சான், 20 நாளில் குஞ்சு பொறிச்சு அதாவது வந்து 22 நாளில் வெளியில் வந்து 40-50 நாள் நல்லா வாழ்கிறத 10 உடனே குஞ்சு பொறிச்சு 20 நாளில் விற்கல என்ன சுண்ணாமல் செத்து போதா அதை நம்ம கோல்டை கொடுத்து எல்லாம் அந்த பொடியை போட்டு மசாலா போட்டு எல்லாம் கேன்சர் யாரை பாருங்க கேன்சர் 99 காரணம் என்ன இயற்கை. அவன் வந்து கொஞ்சம் முன்னாடி எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிச்சு பார்க்குறதாங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அந்த கெமிக்கல்லே வாழ்ந்த அந்த கெமிக்கல் உள்ள போகுது. வாழைப்பழம் என்ன இருக்குது ஊசி, பலாப்பழத்தில் ஊசி போட முடியுமா, பழுக்க வைக்கிறேன்னா அந்த காலத்தில் வேப்ப ஊசி அடித்தா பழுத்துரும் ஐயம், அதில் விச ஊசி வைக்க முடியாது, ஆனால் சப்போட்டாலாம் வந்து கேஸ் கல் வேற இது வைக்கிறாங்க, வாழைப்பழத்தில் வச்சுட்டாங்க மாம்பழத்தில் வச்சுட்டாங்க எல்லாத்துலேயும் விச ஊசி போட்டான், திராட்சையை நீங்கள் தப்பி தவிர சாப்பிட்றாருங்க, அப்படி சாப்பிட நினைச்சா சுடு தண்ணியில் உப்பு தண்ணியில் கழுவி சாப்பிடணும் ரெண்டு பேரும் 1/2 மணி நேரம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா இங்கே பாருங்க இந்த தண்ணிக்குள்ள அந்த திராட்சை கொத்த 1.5 கிலோ இருக்குல்ல இதுக்குள்ள அப்படியே வைக்கிறான் அந்த வாளி தண்ணியை அப்படியே கொண்டு பக்கெட்டில் நினைக்கும் போது என்ன ஆகுது அந்த கெமிக்கலுக்குள்ளே உள்ள ஏறிடுது அதை சாப்பிட்டா கேன்சர். இது கழுவாமல் சாப்பிட்டா நீட்டாக வந்துடும் சாமி, வேறு எதுவுமே இல்லை பூச்சிக்கொல்லி மருந்து தான் அது, இது கண்ணாக வந்தது. இதில் வாதாடினதில் ஒருவர் வாதாடினார் அவர் கொல்லப்பட்டார் நம்மாழ்வார் இயற்கை வளர் அப்துல் கலாம் நமக்காக பாராட்டி எதுவுமே இந்த கச்சாவுக்கு மேலாது இருந்தால் அவர் ஒதுங்கி போனார் ஒழிய அவர் நினச்சா எப்படி செஞ்சுருக்கலாம், நமக்கு ரோடு போட வச்சது யார் வாஜ்பாய், படிக்க வச்சவர் கல்வி தந்தை காமராஜர், இவர் மதிய உணவு அது கொண்டு கட்டாய கல்வி படிக்கிறதுனால இல்லாட்டி கை நாட்டிலே செத்துருப்பாங்க மறக்க முடியாத சம்பவம் இப்போ இருக்கலையும் வேலையும் இயற்கை பாதுகாப்பு ஒரு படம் எடுத்தது ரொம்ப சந்தோஷம், படம் போட்டு எடுத்திருக்காங்க ஆனால் எந்த குற்றமும் இல்லை அருமையாக இருக்கு சாமி, ரொம்ப ஸ்டோரி வேற மாதிரி இல்லாமல் அழுத வச்சுட்டாங்க யார் பார்த்தாலும் அழுதுவாங்க அந்த அளவுக்கு ஒரு உருக்கமான செய்தி அந்த இந்த ஸ்டோரியை. இயற்கையெல்லாம் என்ன மரம்னா என்ன மரத்தை வெட்டினது யார் ஈபிக்காரை வெட்டிடுறான் மொட்டுன்னு வெட்டிவிடுறான் புரிஞ்சுக்கீங்களா மொட்டு மொட்டுன்னு வெட்டிடுறான் மரத்தை கழிக்கலாம் கபாத்து பண்ணலாம் ஆனால் கூர் வெட்டு வெட்டக்கூடாது அது ஒன்று சாயிறது இதுக்குன்னு சொல்லி அது கண் வழங்கலுக்கு மரம் தாண்டா தெய்வம் கட்டி குடிக்கிறான். இது வந்து இதை எப்படி காப்பி பண்ணாங்கன்னு என்னன்னு தெரியல. உதாரணத்துக்கு இதில் சுவாமி
நீங்க என்ன செய்யறீங்க? அனிதீன ஒரு பத்து தடவை பாயிண்ட் நேரம் முடிஞ்ச லெவலுக்கு நிமிந்து உட்கார் அந்த பேப்பர். அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா, முதுகு தண்டோட நேரா இருக்கணும். அதுக்கு தான் காலையில ஒரு பத்து தடவை நீங்க கிழக்க உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்து இந்த ஓம்காரம் சொல்லணும். வண்டு ரூபத்தில் சொல்லிக்கணும், நிமிந்து உட்காரணும். அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன மந்திரம் சொல்ல வேண்டியமோ சொல்லிடுறோம். உன்னை இறுக்கி பிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாமே அது சொல்ல ஆரம்பிச்சோம். இப்போ நாங்கள் வந்து தூங்குறதே கிடையாது. எப்போ வண்டி ஏறோம், எப்போ போடுறோம், எப்போ சாப்பிட்றோம் என்னன்னே தெரியாது. சொல்லிட்டேன்னா குரு பிறப்பிடும் சொல்லுவார். டபாரு பிறப்பேன் வண்டியில் ஏறிட்டு இறங்கிட்டு இருக்குல்ல பாடுபட்டு பார்த்து கொடுக்குற காசே கொடுத்து எடுத்து வந்தாலும் இடமே கிடைக்காது, கொடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி இருக்கோம். மதிக்கிறவங்க தான் தெரியும், உள்ளத்துக்குள்ள இருக்கிறதான வெளியே தெரியும். இதான் அன்னைக்கு எவ்வளோ இது இருப்பாங்க அவ்வளோத்தையும் நாங்கள் அணிவிச்சு வெளியே ஒன்றும் சொல்கிறோம். நாங்கள் இன்னைக்கு நடந்த சம்பவம் வாழ்க்கையில் என்றைக்கோ நடக்கணும், இன்னைக்கு வெளியில் காட்டினா தான். ஆனால் இதை வந்து என்ன செய்யணும், கவர்மெண்ட் எடுத்து மொத்தமே டோட்டல் கொடுத்து இந்த படத்தை எல்லாருக்கும் காட்டியாங்க. புரியுதா உங்களுக்கு? அழகாக என்னுடைய ஆசை டாக்ஸ் ஃப்ரீ அப்படி டாக்ஸ் ஃப்ரீ ஆகி எல்லா படத்துலையும் காட்டணும். டே மரம் அப்படி வைக்கணும். அப்துல் கலாம் சொன்னார், செஞ்சார், சினிமா நடிகர் கொடுக்கணும். அவன் அவங்க வரணும், இயற்கையாக வரணும். அதனால அந்த நிலை வரக்கூடாது ஐயா. நமக்கு பார்க்கும் கண்ணு எத்தனை கண்ணுங்கய்யா? பார்க்குற கண்ணு எத்தனை கண்ணு? ரெண்டு கண்ணு, மூணு கண்ணு சொல்லுவீங்க. டைப் படிக்கிறது கம்ப்யூட்டர் பண்ணது லேப்டாப் பண்ணு கிடை 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 கண்ணு ஐதா இல்லையா? பத்து மிஷின் ஓட்டு ஆப்ரேட் பண்ண அது ஒரு பத்து, இருபது, இருபது ரெண்டு, இருபத்தி ரெண்டு, இருபத்தி மூணு ஞான கண்ணு தான். பிட்யூட்டரி இன்சுலின் தொடரக்கூடிய சக்தி இங்கேதான் யாரு ஆக்கல சக்கரான்னு சொல்றது இதுதான். அந்த தூண்டுறதா மூளைக்கு அறிவு வேலை. யார் படிக்கலையோ அவங்களுக்கு நிலக்கடலை கொடுத்து கில்ல விட்டா படிப்போம். அந்த சின்ன சிறு மூலையை தூண்டி விடுற சக்தி இருக்கு. அதை முதல்ல தெரியும். கண்ணு தெரிஞ்சதை எருமமார் மாதிரி இருச்சுப்பாரு. அதை அக்கா நான் தெரிவிப்பான. கண்ணு தெரியாததான் அழகா அற்புதமா சில்லரை கொடுக்குறான், கலர் தரான், நோக்கு தரான், எல்லாம் விற்கிறான். பாத்தீங்களா? அவன்ட்டே அதிகாரி ஆட்டே போறாங்க விடுறா அப்படிங்கிறான். ரயில்வே குள்ள அதெல்லாம் செய்யக்கூடாது. எனக்கு சட்டம்னு ஒன்று வந்துச்சுன்னா அவங்களை எல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன். அவங்களெல்லாம் அப்படி அலைய விடக்கூடாது. ஆனால் அவங்க வந்து பத்து விற்கிறாங்க, கூட ரெண்டு பேர் வச்சுருக்காங்க. அதெல்லாம் மாற்ற அரசு செய்யணும். நிறைய தப்பு பண்ணுது, அந்த தப்பு வரக்கூடாது. இங்கே பாருங்க, கண்ணை மூடிருக்கேன், நல்லா பார்த்துங்க. நான் நிமிந்து உட்காந்துருக்கேன், பேச்சு பேச்சாக இருக்கும். இங்கே பாருங்கய்யா, தன் கையே தரக்குதவி. தப்பா நினைத்தியா உண்மையாக பிறகு காது செவிடு கை கால் ஒட்டியெல்லாம் அவன் அவன் செய்த கருவர்களை உள் வினையை வந்து என்ன பண்ண முடியும், அந்த வினையை மாற்றக்கூடிய சக்தி தான் இது. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. இன்னா செய்தாரு ஒருத்தல் அவனால நன்னயம் தமக்குன்னா பிற்பகிறாங்க. ஆக இதை பார்த்து திருப்பினா நம்ம முடிதான் இல்லையாயா? இங்க பாருங்க, கண்ணை மூடியிருக்கேன். இங்க பாருங்கய்யா, இது என்ன பண்ணா நீங்க எல்லாருமே ட்ரைனிங் இல்லை. சின்ன குழந்தை கேட்கும் தாத்தா மேஜிக் செஞ்சு காட்டு. மேஜிக்கெல்லாம் கிடையாது, அதெல்லாம் செய்யக்கூடாது. பிள்ளைங்கெல்லாம் வந்து வேற மாதிரி செஞ்சு சாதுக்கள் சன்னியாசிகளை அதிகமா படம் எடுத்து கேவலப்படுத்துறாங்க. இதே இது வேறாலும் படத்தை கொடுத்து செய்யறதுனால ஆமா ஆமான்னு சொல்றாங்க சுவாமி. இங்க பாருங்க, தன் கையே தலைப்பு கட்டுறது கை உலக கையழகு, கல்லாதது உலகலன்னு சொல்லிருக்காங்க. இதெல்லாம் நான் இதை ட்ரைனிங் எடுத்தா இந்த மாதிரி செஞ்சா நான் ஒரு லட்சம், ரெண்டு லட்சம், மூணு லட்சம், நாலு லட்சம், பத்து லட்சம் சொல்லுவேன். அது அகமாவதுக்கா இல்லை, கத்துக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வரும். பிறகாய பணம் கொடுக்கறதுக்கு நம்ம எங்க போறோம்? யாராவது கொடுத்தாலும் செய்ய முடியும். குழந்தைகளுக்கு இது ஒரு விளையாட்டா சொல்லுவேன். ஏமா உனக்கு ஆயிரம் ரூபாய் தாளா கொடுத்தா என்ன செய்ய செல்லாது அப்படின்னு சொல்லுது. இந்த பிள்ளைய ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா ஜவுளி வாங்கிக்கிறேன், தீபாவளி பட்டாசு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இது ஒரு சில குழந்தைகள் இந்த ஆர்வத்துக்காக இந்த பணம் பணம் சொல்றதுக்குரிய வேற ஒண்ணுமே வேண்டாம் சாமி. மனமது சமையானாலும் மந்திரம் தேவையில்லை. கண்டத கடியை திங்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சு திங்கக்கூடாது. ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு வந்து எதிரி ஐயா. யார் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கோ அதை அவ்வளவுமே பேசிட்டு முடியா. இங்கே பாருங்க, பேசிக்கிட்டே இருந்தேன். இன்னும் வேகமாக கிழிக்கலாம். ஆனால் நியூஸ் பேப்பர் நிறையா வச்சு கிழிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நான் வந்து அந்த கைக்கு வேலை கொடுக்கணும்ல, இல்லைன்னா சும்மா இருக்க முடியாது. இங்கே பாருங்க பார்த்தீங்களா, இதுக்குள்ள உள்ள கயிறு முறைகள் நம்ம இப்படி உட்காரணும். எங்கே உட்கார்ந்தாலும் எப்படி உட்காரணும், இப்படி உட்காரணும், எப்படி இருக்கணும், ஸ்டெம்மு கன்மாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்களா, எந்த அளவு வச்சு எடுத்தோம் ஐயா? இங்கே பாருங்க, இப்படி இருக்கணும், நெஞ்சு விரிஞ்ச மேனிக்கு இருக்கும். இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நோய் வராது ஐயா? இங்கே பாருங்க, எத்தனை கிழிச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து மந்திரமெல்லாம் தந்திரம் இல்லை. இங்கே பாருங்க, அவ்வளவும் கிழிச்சு வச்சுருக்கேன். இது போக இந்த பாருங்க, இது வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல கழிவு. அதனால் யாரையுமே நம்ம இன்சல்ட் பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. முடிஞ்சா நிறைவா நம்ம செஞ்சுக்கணும். தப்பு தானே அவனமா அவன் குழந்தைய தட்டி வளர்க்கணும். இங்கே பரவாயில்ல, ராத்திரிக்கு வந்து பிள்ளைய தொடர்றது அவ்வளோதான். காலையில் பள்ளிக்கூடம் தொடர்ந்து விட்றது. அப்புறம் அன்பு எப்படி இருக்கும், ஆயா அவன் வந்து அம்மான்னு சொல்கிற அளவுக்கு அப்பான்னு சொல்கிற மாதிரி ஆகிடுது இல்லையா சாமி? அந்த மாதிரி நிலை வரக்கூடாது. கடமைக்கு சில பேர் சித்தர்றாங்க, ஆனால் நான் பெற்ற கிடையாது. அதான் நந்தவரத்தின் ஒரு ஆண்டி நாலாறு மாதம் போயிடும் அப்படின்னு பத்து மாதம் பந்தம். கடவுளுடைய அளவில் தான் எல்லாமே நடக்குது. கொல்லி வைக்க கூட பிள்ளைங்களா போயிருக்கு. காரணம் என்ன, இந்த மாதிரி ஒருவனுடைய ஜாதகத்தை கணிக்கணும்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு பத்துக்குள்ளே சொல்லுங்களே, அவன் மூணு நம்பர்லேயே அவன் சொல்லிடுவான். அந்த அளவுக்கு கட்டம் வேணாம், கிட்ட வேணாம்.
பார்த்த பார்வையில நல்லவன் கெட்டவன் சொல்லிடலாம், இப்படி உங்களுக்கு. ஆனா பணம் இல்லாதவருக்கு எதுவும் கிடையாது. ஆண்டவோட அருள் இருந்தா எல்லாம் வரும். நாம தேடி போக கூடாது, நம்ம தேடி வரணும். ஆனா இங்க வரவன் யாரும் கண்டமா? இவர் சொன்னா சொல்ல மாட்டார், திடீர்னு வாழ்ந்துட்டு பண்ணாங்க. அண்ணாமலைக்கு போயிட்டு அங்க இருந்து வந்து எங்கெங்கோ நிகழ்ச்சி எல்லாம் முடிச்சுக்கிட்டு திருப்பி முடியாது இவருடைய பாசத்துக்கு ராத்திரி அப்படி வரோம். மறுபடியும் நாங்க போய் திருவண்ணாமலை போய் திருவண்ணாமலை இருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மீண்டும் சாகடை சித்தர் கோயில் குருபூஜைக்கு போறோம் நாலாம் தேதி சுவாமி. இதுக்கெல்லாம் யார் ஒத்தாசை பண்றா? யாரும் கிடையாது. ஆண்டவனுடைய அருள் ஒண்ணு இருந்தா அதுக்கெல்லாம் அதிபதி வேற யாருக்குள்ள முடியும்? சித்தனுக்கெல்லாம் சித்த ஜீவன் இருந்தா அவர் இல்லை இவர் இல்லை முருகப்பெருமான் தான். அந்த முருகன் உங்க வீட்டுல வாசிச்சாருன்னா நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது. ஓம் வாழ வேத விகாரவா, ஓம் வாரகா மனை நாடிவா, ஓம் வாடி நாடிடுமோ சிவா, வாசி மோகன வேலவா, ஓம் சத்குரு வே துணை. குரு யாரு நமக்கு? அடிக்கடி குரு குரு முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா. அண்ணாமலைக்கு அறவ சொல்றான், அண்ணாமலை சிவசிவா சொல்லல சுவாமி, குண்டு இருக்கலாம் குமர் அன்பான் உழைச்சி என்ன விட்டா ராமத்தை விட்டா திருப்பதி. திருப்பதி எல்லாம் நம்பரு சாமி. இப்ப அரசியல்வாதி என்ன அன்னைக்கே பண்ணிக்கிட்டாங்க, உள்ளா பண்ணிக்கிட்டாங்க. நீங்க பாருங்க பீடத்தை பார்த்தீங்களா, அது ஆதார பீடத்தோட இருக்கு ஐயா. முதல்ல அந்த கிழிச்ச வேஸ்ட் உங்களோட சேர்த்துக்குதான் இருந்தேன் சத்தான உங்களுக்கு. இங்க பாருங்க அவ்வளவு வெள்ள பேப்பரான் தான் தெரியும், வேற பேப்பரான். இதெல்லாம் குழந்தைகள் கத்துக் கொடுக்கணும், இதை நம்ம செய்யணும். குடும்பம்ன்றது என்ன தெரியுமா? அத்தனாதீஸ்வரன் சொல்றோம் இல்லையா, இது பிரியக்கூடாது. இங்க பாருங்க இது அந்த கழிவு பேப்பர் தான். இது ரெண்டு சேர்ந்தாதான் உலகம் ஐயா. சிவனை சக்தியும் சேர்றதா இது. இது விலையிட்டா இன்னொருத்தன் வந்துருவான், ரொம்ப வந்துருமா இல்லையா? தண்டவாளம் வண்டவாளத்துல போயிடும். ரயில் ட்ராக் ட்ராக் தான் இந்த, அது ஓடாதான்றதுதான் இது உதாரணம். இதுதான் வாழ்க்கை. அப்ப எப்படி இருக்கணும் பாத்தீங்களா? இப்படி வரணும். சித்தத்தில் சிவலிங்கத்தை காண்போம், பித்தாய் பெருசூடி பெருமாள். பித்தனை ஆனாதான் முடியும். நம்ம அது வேணும் இது வேணும் அது கிடைக்குமா இது கிடைக்கும் எதுவுமே கிடைக்காது. எதுவுமே நமக்கு தேவையில்லை. எது கொண்டு வந்தது கொண்டு போவதும் அல்ல. நாளை என்பது பொய் படுத்தாங்க. அவன் தர்மம் செய், கை ஓங்கி இருக்கணும். 100 ரூபா கொடுத்து விட்டு நான் 100 ரூபா கொடுத்த விட்டேன், 150 ரூபாய் கல்வெட்டு வெட்டுறான். அதெல்லாம் வேஸ்ட் ஐயா, எதுவுமே வேண்டாம். ஈசனடி போற்றி, எந்த நடி போற்றி, சிவன் தாலடி போற்றி, மாய பிறப்பான் மன்னனடி போற்றுன்னு சொல்லிட்டான். மன்னனும் நீ, மரமும் நீ, செடியும் நீ, கொடியும் நீ, இந்த விண்ணுலகமே நீ தான். உன்னை போடுற பிச்சரா மூக்கு சுருங்கிற மாதிரி ஒரு காத்து தானையா? காற்ற வச்ச பையடா, காத்து போச்சுடா, நெய்யடா. எவ்வளவு அற்புதமா எழுதியிருக்கா, ஒண்ணுமே இல்லை. இறைவன் வந்து ஒவ்வொன்றும் சொல்லி 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 சித்தர்கள் சந்திக்க வச்சனால தான் இறைவன் சந்திக்கிறேன். டைரக்டா சித்தன் இல்லையா சந்திக்க முடியாதுயா. கௌதம ரிஷி தான் நம்மளை பேச விட்டுருக்கார். கௌதம ரிஷி புரியுதா உங்களுக்கு? அண்ணாமலையார் கோயில் அங்கே இருந்தது. இவங்க எல்லாம் வந்து சொல்லி வா பார்க்க வைப்போம்னு. அதுக்கு ஒரு உதாரணமா ஒருத்தர் வந்து காணி நில வேண்டும் பாடினாங்கள பராசக்தி காணி நில மாதிரி ஒரு அந்த காலத்துல ஒரு புளி ரெண்டு புளின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே உழுதுகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஏழை உழுதுருக்கான். அதுல விளைஞ்சதான் மாடு வந்து டெய்லி தின்னுட்டு போயிருது. தின்னுட்டு நின்று போதேன்னு மனசு கண்டா பக்கத்துல இருக்க என்ன நேடா செய்யறது மாட்டாடி பாருல வாழ தொங்குன்னு இருக்கலாம். வாழ தொங்குனா என்ன அது உதஞ்சிருமா இல்லையா? இவன் சாகட்டும் சொல்லிட்டான். வாழ குடிச்சுட்டா வேலை கைலாசத்துக்கு போயிடுச்சு. எப்படி பாத்தீங்களா? வாழ குடிச்சோன்னா கைலாசத்துக்கு போயிடுச்சு. என்னடா அது எப்படின்னு கேட்டா, ஐயா உங்களுடைய மாடு வந்து எங்க புள்ளலாம் தெரிஞ்சா தான் என்ன வேணுண்டா கேட்டா, காணி நிலம் வேணும் பாருங்க எப்படி பாருங்க. உடனே அவனுக்கு என்ன வேணும் குடுன்னு, எண்ணம் போல வாழ்வு அன்னம் போல வாழ்வு நமக்குன்னு எதுவுமே வேண்டாமே எல்லாம் அந்த ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ள எல்லாம் அந்த ஆனந்தத்தை தேடணும். ஆனந்தம் இல்லைனா ஒதுக்க முடியாது. இப்ப நீங்க மோடின்னு சொல்றோம் இல்லையா, மோடி யாரு ஆர்எஸ்எஸ்ல இந்து மொழியில அவர் நம்மள மாதிரி இருந்து குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி அவர் வெளியில வந்து இன்னைக்கு நாட்டு சேவை செய்யலைன்னா ஒண்ணுமே இல்லை. சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும் புரியும். அது 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 சட்ட சிக்கல் வேற இருக்கு சாமி. எல்லாத்தையும் போராடி ஜெயிச்சு வரணும். எல்லாரும் வந்து அரசியல்வாதியா வரணுமா, கலெக்டர் வருமா, டாக்டர் வருமா, கடைசியில கலெக்டரே தீர்ப்பு கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துட்டாரு? அது கொண்டு வந்தால்தான் நாங்கள் இந்த பாருங்க இதுக்கெல்லாம் இவர் படம் எடுத்துட்டாருயா. என்னிட்ட இருக்கிறத திருடி கொண்டு போன மாதிரி அவங்க எல்லாமே படம் எடுத்தாங்க. இங்கே இருக்கிற வேலைக்கு கிளியர் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? ஆ ஒரு உதாரணம், எல்லாரும் நல்லா இருக்கு ஆனந்தமாக இருக்கு. இங்கே பாருங்க, ஆ பண்ணிக்கோங்க, ஆ பண்ணி நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்க மெயினான மந்திரங்கள் வந்து ஒருத்தன் நம்மளை வந்து காக்கணும்னு சொன்னோம்னா என்னென்ன சிலையை தெரியாமல் அங்கே போய் இது பண்ணுறாங்க. கண் திறந்து சூரிய நமஸ்காரம் கட்டணும் நம்ம வந்து காலையில் 6 to 6 பண்ணணும். அதே நேரம் அந்த தீபம் காட்டும் போது நம்ம வந்து அதை பார்க்காம இருக்கிற தப்பு. தீபத்தை பார்க்கணும், என்ன பார்க்கணும், ஒளியை பார்க்கணும். ஒளியாக இரு, ஜோதி வடிவமாக இருன்றதுனால சூடத்தை காட்டுறது. சூடை அமர்ந்து போகிறதுனால நெய் விளக்கு காட்டுறாங்க ஐயா. சத்தான அவங்களுக்கு அதை நாமளாக விரிவுபடுத்தி காட்டிக்கிறோம். ஒரு தடவை பார்த்தா தான் பிறந்த குழந்தை அந்த திரியை பார்க்கணும். அந்த நல்லெண்ணெய் விளக்க பார்த்தா ஒளி கிடைக்கும்ன்றக்காக தான் அண்ணு வச்சாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளையே எரியற மாதிரி வச்சு தூங்கிடுறாங்க. அல்ல வேற மாதிரி ஆயிடுச்சு, பிள்ளையே தொட்டியில் பிடிச்சி எரிஞ்சிருக்கியா. அந்த பிறந்த குழந்தை தொட்டியில் வச்சு எரிஞ்சதெல்லாம் நிறைய இடத்துல நடந்திருக்கு. அவங்களும் மறந்துடுறாங்க.
இதெல்லாம் நாங்கள் அனுபவம். எங்கேயும் இல்லை எங்களுக்கு திருமுருகன் திருவானந்த வாரியார் எங்கள் தாத்தன் பாட்டன் முப்பாட்டை சொல்லி கொடுத்ததா தாய்தப்பெல்லாம் பெற்றாங்க வழியும் எல்லாமே எல்லாம் வந்து முருகப்பெருமானுடையது வாரியாரோட சொற்பொழிது. வீடுன்றது வீடு கிடையாது. மனைவி நல்லா இருந்து சந்தோஷத்தை கொடுத்து பிள்ளை இப்படி பெற்றானா உண்டு. மனைவி தான் இல்லைன்னா இல்லை, அப்பா அம்மா இல்லையா ஒன்றுமே கிடையாது. அவன் நல்லவோட கெட்டவோ அவங்க ஆசீர்வாதம் வேறு. அதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆலயம் தொழுவது சாதகம் நன்று. என்னும் எழுத்தும் கண்ணன தரும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம். நெஞ்சார பொய் தண்டை சொல்ல வேண்டாம். ஒருவரையும் கொள்ளாத சொல்றோம். உன் வேலையை பாரு. நம்ம குழி நம்ம பண்ணி நல்லா நீட்டா இருந்தா போதும். அடுத்தவனை போற சொல்லலாம். சரிதான் உங்களுக்கு அடுத்தவனை சொல்ல நீ கரெக்டா இருந்தா நீ போய் அது போய் நீ என்ன இதை பண்ற ஒண்ணுமே இல்லை. உன்ன பாரு பிறருக்கு முடிஞ்சா உதவி செய்யுங்க இல்லையா. சரிதான் உங்களுக்கு எப்பயுமே வெளிநாட்டில் எடுத்த மாதிரி எடுத்திருக்காங்க. மிக அற்புதமா எடுத்திருக்காங்க.